வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனையில் மேச லக்கணம் மேச ராசிக்கான பலன்கள், யோகங்கள், கல்வி அமைப்புகள், திருமண அமைப்புகள், தொழில் அமைப்புகள், திருமண சம்பந்தப்பட்ட தோஷங்கள். மேச லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் யோகம் செய்யும், ராஜயோகம் செய்யும் கிரகங்கள் என்ன, இதை பற்றி தான் இன்றைய தலைப்பு. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள், இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்பொழுது வந்து மேச லக்கணம் பலன்கள் யோகங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது இதுதான் மேச, இந்த மாதிரி கோடு ஒன்று போட்டு இந்த லா அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா இதுதான் வந்து லக்கணம், மேச லக்கணம். இதே இடத்துல சா அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா சந்திரன், அதாவது ராசின்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி லான்னு போட்டிருந்தா லக்கணம், இந்த மாதிரி சான்னு போட்டிருந்தா சந்திரன். மேச லக்கணம் மேச ராசி. இந்த ராசிக்கு அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் எந்த விதத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா 6-8 போய் மறையக்கூடாது. ஒருவருடைய ஜாதகத்தில், அதாவது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6-8 போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து யோகங்கள் வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, திருமண அமைப்பு வந்து லேட்டாகும். இந்த லக்னாதிபதி வந்து 6-8-12 போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து லேட்டாக தான் அமையும். அதுக்கடுத்து இந்த மேச லக்கணக்காரர்களுக்கு யோகம் செய்யும் கிரகங்கள் எது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது யோகம் செய்யும் கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யோகாதிபதி பாக்கியாதிபதி. இப்போ ஃபஸ்ட்டு யோகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 1, 2, 3, 4, 5 அஞ்சாம் அதிபதி தான் எப்போதுமே யோகாதிபதியாக ஒரு லக்னத்துக்கு வருவாங்க. அப்போ சூரியன் தான் வந்து இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக வராரு. இப்போ மேச லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய திசை எது அப்படின்னா சூரிய திசை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி குரு. மேச லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய திசை செவ்வாய், சூரியன், குரு, அதுக்கடுத்து சந்திர திசை. இந்த திசைகள் தான் மிகுந்த யோகத்தை செய்யும். இந்த கிரகங்கள் எந்த விதத்தில் வந்து 6-12 போய் மறைந்துவிடக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேச லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அமைப்பு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், சுக்கரன். அதுக்கடுத்து 4ஆம் அதிபதி சந்திரன். அதுக்கடுத்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி வீடு, இந்த வீடு அவர் 3ஆறில் போய் மறைஞ்சாலும் புதன், அதாவது இந்த சுக்கரன் 2ஆம் அதிபதி, புதன் நல்லா இருக்கணும், 4ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி தான் அறிவிஸ்தான அதிபதி. ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா அவர்களுக்கு படிப்பு நினைவாற்றல் வந்து அதிகமாக இருக்காது. அதனால 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும், அதுக்கு புதன். ஏன்னா புதன் தான் வித்தைக்கு அதிபதி, அப்போ புதன் நல்லா இருந்தது தான் படிப்பு. அதுக்கடுத்து குரு. இந்த கிரகங்கள் எல்லாமே நல்லா இருந்தது தான் வந்து அவர்களுக்கு வந்து கல்வி அமைப்பு வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியும் நல்லாயிருக்கணும் அவர்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் அமைப்பு அப்படின்னு தான், ஏன்னா கல்விக்கு அடுத்து தொழில் அமைப்பு. இப்போ தொழில் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10ஆம் அதிபதியாக வர்றாங்க. இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், இந்த 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 10ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் வந்து தொழில் வந்து நல்லா இருக்கும் ஒருவருடைய ஒருவருக்கு வந்து. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த 10ஆம் அதிபதி 10ல் இருந்தாலும் நல்லது, 11ல் இருந்தாலும் நல்லது, அல்லது 7ல் உச்சம் பெற்றிருந்தாலும் மிக இந்த இடங்கள்லாம் இருக்கிறது மிக சிறந்த அமைப்பு. அதாவது தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், தொழில் இல்லை அப்படின்னு போகக்கூடாது, இருக்காது. இந்த அதிபதி நீச்சமாகவோ அல்லது 6-8 போய் மறையாமல் இருக்கிறது தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க வந்து சொந்த தொழில் பண்ண முடியாது, ஒருத்தட்ட வேலைக்கு போகணும், அது கொஞ்சம் சிறப்பு இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது பலன் பூரா அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த அமைப்பெல்லாம் வந்து சிறப்பான அமைப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பு. திருமண அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும், 2ஆம் அதிபதியும் அவரே, 7ஆம் அதிபதியும் அவங்களே வந்து, அதாவது 2 இடத்துக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரனை வர்றாங்க. இந்த சுக்கரன் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் அதிபதியாக வர்றாங்க, 7ஆம் அதிபதியும் வர்றாங்க. அதுக்கடுத்து ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த சுக்கரன் வந்து இந்த 6ஆம் இடத்துக்கு போகிறது, 8ஆம் இடத்துல போய் மறையிறது, இதில் 12ஆம் இடத்துல போய்
மறையிறது, இதெல்லாம் வந்து திருமண வாழ்க்கை சிறப்படையாது, லேட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் கெட்டு போகக்கூடாது, இந்த சந்திரனும் கெட்டு போகக்கூடாது. இந்த சந்திரன் கெட்டு போயிடுச்சுனாலும், அதாவது நான்காம் அதிபதி சுகஸ்தானாதிபதி இந்த கிரகம் கெட்டு போயிருந்தாலும் திருமணம் அமையாது, திருமண வாழ்க்கை சிறப்படையாது. அதுக்கடுத்து ஐந்தாம் அதிபதி சூரியன் இந்த கிரகமும் வந்து 6-12 போய் மறையக்கூடாது, மறைஞ்சிருச்சுனாவே திருமண வாழ்க்கை லேட் ஆகும், சிறப்படையாது. இதெல்லாம் வந்து நல்லா இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது தோஷங்களை பற்றி பார்க்கலாம். தோஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது, அல்லது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது, இதெல்லாம் புத்திர தோஷம், பூர்வீக தோஷம். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா திருமணம், அதாவது திருமணம் தடை ஏற்படும், புத்திர பாக்கியம் தடை ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம். இந்த ராகு கேது தோஷம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்றைக்கு வந்து நம்ம ராகு கேது தோஷத்தை அதிகமாக பார்க்குறோம். இப்போ ராகு கேது தோஷம் லக்னத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, அல்லது 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ராகு கேது தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் கேது, லக்னத்தில் கேது, 2ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல ராகு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு ராகு தோஷம். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு தோஷம் இந்த இடத்துல லக்னத்துக்கு மேச லக்னமாக இருந்து, அதாவது லக்னத்தில் 7ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா தான் ராகு தோஷம். அதுக்கடுத்து செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்க்கலாம். செவ்வாய் தோஷம் அதாவது 2ஆம் இடத்துல, இந்த 2ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல, இந்த இடங்கள்ல எல்லாம் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் தான். அது பரிகார செவ்வாயாக இருந்தாலும் செவ்வாய் இருந்துச்சுனாவே 2, 4, 8, 12 செவ்வாய் தோஷம் தான். அப்போ மேச லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது செவ்வாய் தோஷம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலத்திர தோஷத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ கலத்திர தோஷம் அப்படின்னா இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய், சனி, கேது, இந்த மாதிரி பாவகிரகங்கள் இருக்கிறது, 7ஆம் அதிபதி போய் 8ல போய் மறையிறது, அல்லது நீச்சம் ஆகிறது 7ஆம் அதிபதி சுக்கரன் இந்த மேசலக்கணத்துக்கு, இந்த மாதிரிலாம் கிரக நிலையில் இருந்துச்சு அப்படின்னாவே திருமணம் தாமதமாகவும் திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. அதுக்கடுத்து தாரதோஷம் அப்படின்னு பார்க்கலாம். தாரதோஷம் அப்படின்னா 7ஆம் அதிபதி சுக்கரன், இந்த சுக்கரன் கூட சனி சேர்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாரதோஷம். தாரதோஷம் என்னச்சுனாவே இது எந்த இடத்துல தான் சரி, இப்போ 11ஆம் இடத்துல சனி இருக்காரு, இந்த இடத்துல சுக்கரன், இந்த ரெண்டு கிரகங்களும் எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் இந்த சுக்கரன் சனி, அதுக்கு பேர் தாரதோஷம். இவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிக்கலாகவும் இளமை பருவத்தில் பண்ணாங்கன்னா, பெண்களாக இருந்தால் ஒரு 25 மேலே பண்ணுறது நல்லது, ஆண்களாக இருந்தால் 29 மேலே பண்ணுறது நல்லது, அப்படி பண்ணுனா அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த 7ஆம் இடத்துல குரு, தனித்த குரு இருக்கிறது, 7ஆம் இடத்துல தனித்த குரு, இருக்கிறது திருமணத்தை தாமதப்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல தனித்த கேது, இது இருக்கிறதும் திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. குரு கேதுல தனித்து இருந்துச்சுன்னா திருமணம் ரொம்ப வந்து தாமதமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கரன், புதன், அல்லது சுக்கரன் கூட கேது சேர்றது, புதன் கூட கேது சேர்றது, இந்த மாதிரி இந்த கிரக அமைப்பெல்லாம் வந்து புதன் கூட சுக்கரன் சேர்றது, சுக்கரன் கூட கேது சேர்றது, இதெல்லாம் வந்து திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சனி இந்த இடத்துல இருக்காரு, அல்லது செவ்வாய் வந்து 7ல இருக்காரு. இப்போ செவ்வாய் சனி தொடர்புகள் ஏற்பட்டு ஒருத்தர் பார்வை எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் வந்து திருமணம் வந்து தாமதமாகவும் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ நான் சொல்லக்கூடிய
அனைத்து தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச லக்கண ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற லக்கணக்காரர்களுக்கு வந்து பொருந்தாது. மேலே வந்து தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் லக்கணத்துக்கான பொது பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.